ஹாப்பி ஸ்ட்ரீட்டில் வலைத்தளங்களில் நிறையா நெகட்டிவ் நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ ஒரே ஒரு பாசிட்டிவாக நம்ம சொல்லுவோமே, ஏன்னா அதில் ஆக்சுவலி பாசிட்டிவ் இருக்குது. ஸோ அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன். அவங்க இந்த வாரம் நான் வரேன் நீ வரியான்னு கெட்டு பொம்பளையும் ஆம்பளையும் ஒன்றா இன்னும் கூத்தடிக்கிறது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. பசங்களுக்கு இன்னைக்கு ஜாலியாக தெரியுது ரோட்டில் என்ன ஆடுறாங்க, நாளைய ஒரு காலத்தில் அது ஒரு தவறாக தான் வரும். அது இல்லை, இது கிராமங்கள் வரலையும் போய் அதை எல்லாத்தையும் கெடுத்துடும் போல இருக்கு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் யார் யாரோட சேர்க்கறது, எங்கே கொண்டாந்து என்ன ஆட்டம் போடுறதுங்கிறதுக்கு இது ஒரு இது ஒரு உதாரணம். இங்கே எதோ சிலம்பம் அது இதுன்னு ஆடுறேன்னு சொல்லிவிட்டு குத்தாட்டம்லாம் போடுறீன், இது பெரிய அசிங்கமான வேலை. இது மாதிரி புதுசு புதுசாக வர்றதுனால பாரம்பரிய கலைகள்லாம் அழிந்தே போச்சு. அதை பேருக்கு வச்சுக்கிறாங்க, அதை பேருக்கு வச்சுக்கிட்டு இவங்க குத்தடிக்கிறாங்க. வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு, விமர்சனம் செய்பவர்களுக்கும் விமர்சிப்பவர்களுக்கும் வரலாறு கிடையாதுங்கிறது நான் சொல்லலை, பட் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ அதனுடைய பார்வையில் தான் சார் நான் பார்க்குறேன். எப்போவுமே வந்து நெகட்டிவ் எந்த அளவுக்கு இருக்கோ பாசிட்டிவ் அந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியும் சார். கலாச்சாரம்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிற க்வெஸ்சன் எனக்குமே இருக்குது. ஸோ நம்ம அந்த காலத்தில் உள்ள கலாச்சாரத்தை வந்து இப்போ நம்ம பேசுகிறோங்கிறது சந்தோஷமான விஷயம் தான், வரவேற்கிறோம். பட் எனக்கு தெரிஞ்ச கலாச்சாரத்தில் ஜஸ்ட் நான் வீட்டிலேருந்து ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், அந்த காலத்தில் மழை பெஞ்சால் வீட்டுக்குள்ளே தண்ணி வரும். ஸோ இயற்கை காற்றை வீட்டிலையே நம்ம பண்ணலாம். வீட்டுக்கு ஒரு கேமரா இன்னைக்கு வைக்கிறாங்க, பட் வீட்டுக்கு ஒரு பெரியவங்க அன்னைக்கு இருந்தாங்க. பக்கத்து வீட்டில் என்ன நினச்சிங்கிறது நம்ம கேமரா பார்த்து செக் பண்ண வேண்டாம், வீட்டில் பெரியவங்களை பார்த்து நம்ம செக் பண்ணலாம். அந்த மாதிரி வீடுகள் இன்றைக்கி இருக்கான்னு எனக்கு தெரியலை. ரெண்டாவது பொல்யூஷன்ஸ் கண்ட்ரோல். அப்போ வந்து நம்ம நடந்து போனோம், இப்போ வந்து பக்கத்து வீட்டுக்கே நடந்து போகிறது கிடையாது, லிஃப்ட்டு வசதியெல்லாம் இருக்குது. ஸோ அந்த கலாச்சாரம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலை. நடை உடை பாவனையிலாம் எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு, அதை நம்ம கொண்டு வரணுங்கிற நோக்கம் தான். இப்போ தீபாவளினா தான் பாவாடை சட்டை, பொங்கல்னா தான் பாவாடை சட்டைங்கிறது கிடையாது. இன்றைக்கி நிறைய ட்ரெண்டிங் சாங்ஸ் போயிட்டுருக்கு. 5 வயசு குழந்தை 6 வயசு குழந்தை பாவாடை தாணி போட்டு ஆடுது. நம்ம 16 வயசு பொண்ணு 22 வயசு பொண்ணு ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் போட்டு ஆடுறாங்க. எனக்கு கேட்டால் இது ரெண்டுமே ட்ரெண்டிங் தான். டிஷர்ட் போட்டு பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக தானே சார் கவர் ஆகும், க்ளோஸ் நெக்கு போட்டிருப்பாங்க, அது எப்படி கலாச்சாரம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும்? இப்போ இடையில நிறையா விமர்சனங்களில் சொன்னவங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். அதில் வந்து நம்ம காக்கி சட்டை போட்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, காக்கி சட்டை போட்டால் தான் உங்கள் டிரைவர், வெள்ளை கோட்டு போட்டால் தான் உங்கள் டாக்டர், இதே வந்து கருப்பு கோட்டு போட்டால் தான் நம்ம வந்து வக்கீல்னு சொல்லுவோம். நான் லேடிஸாக இருக்கிறேன், ஜென்ஸாக இருக்கிறேன், நான் கருப்பு கோட் போட முடியாதுன்னு சொல்ல முடியாது. நான் டிரைவராக இருக்கிறேன், பொண்ணாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போடலாமா இருந்தால் வேலையே உங்களுக்கு கிடையாது. அப்போ வேலை பார்க்குற இடத்துல இந்த சுச்சுவேஷனில் இந்த ஜென்ரேஷனில் ஆண் பெண்ணுங்கிறதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது கலாச்சாரம் மட்டும் எப்படி வந்து அழியுதுன்னு சொல்ல முடியும்? இன்னும் சில பொண்ணு அப்டேட் தான் உங்களுக்கு ஆகிட்டுருக்கு, ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டு கவர் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா அது வரவேற்கணும் தானே சார். ப்ளஸ்ஸான விஷயம்னா இப்போ நம்ம டான்ஸ் ஆடுறோம்னு வச்சுக்கோங்க, இப்போ ஓப்பனில் தானே பசங்கள் எல்லாமே ஆடுறாங்க, பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி ஓப்பனாக தான் பண்ணுறாங்க. அந்த ஓப்பனாக பண்ண விஷயம் எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குங்க இல்லையா? இப்போ எல்லோரும் வந்து ட்ரோன் வச்சு மேலேருந்து ட்ரோன் வச்சு எடுக்கிறாங்க, சைடு யூடியூபர்ஸ் எடுக்கிறாங்க, இன்ஸ்டாகிராம்லேருந்து ரீல்ஸுக்காக நிறையா எடுத்து போடுறாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாரோட கையிலையும் இன்றைக்கி மொபைல் இருக்குது. ஸோ அப்படிங்கும் போது ஒரு கேங்கில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 30-40 பேர் நமக்கு தெரிவாங்க. அப்படி தெரியும் பட்சத்தில் பேரண்ட்ஸுக்கும் தெரியுமா தெரியாதா? இப்போ இன்கேஸ் நம்ம பிள்ளை இங்கே இருக்குது அங்கே இருக்குங்கிற ஒரு தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது பட்சம் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளை சரியாக போதா தப்பாக போதாங்க, இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். நாளைக்கு பிள்ளை ஃபோனில் காணோன்னா பக்கத்தில் அந்த பையன் யார், இவன் கூட நீ டான்ஸ் பண்ணி, இவன் கூட நீ சுற்றுனியே எங்கே அப்படின்னு நம்ம வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். முத்தின பிறகு நீங்கள் வந்து பிரச்சனையாயிடுச்சு, இது பிரச்சனை அது பிரச்சனை, 14 வயசில் சூசைடு, 7 வயசு பொண்ணு ப்ராப்ளம்னு சொல்லி யூடியூப்பை திறந்து அந்த ப்ராப்ளம் நடந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து பசங்களை ஓப்பனாக நம்ம விடுறதுனால தப்பு குறையுங்கிறது என்னோட கணக்கு சார். உதாரணம்னா நீங்கள் அந்த கல்ச்சரே எடுத்துக்கோங்களேன், இப்போது பசங்கள் வந்து நைட்டி போட்டு வந்து ஆடலை ஓகேங்களா, ஒரு டிஷர்ட்டு ஒரு 3/4 போட்டு தான் பண்ணுறாங்க, ஓரளவுக்கு ரீசனபிள் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. அதே பசங்களும் வந்து வேட்டி சட்டை இழுத்து கட்டிட்டு வந்தாலும் அவங்களும் ட்ரௌசர் சட்டை போட்டு தான் பண்ணுறாங்க. இதே ட்ரௌசர் சட்டை போட்டு தான் அந்த காலத்துலேருந்து ஒரு ராமராஜன் பாட்டிலேருந்து எல்லாம் ஓடிட்டு தான் இருந்துச்சு. இதை ட்ரெஸ்ஸிங்கில் கொண்டு போகலாம். டான்ஸ் எடுத்துக்கோங்களேன், இன்றைக்கி 2K கிட்ஸ் அப்படின்னாலே நமக்கு மியூசிக் மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் பரதத்தை கொடுத்தாலோ இல்லை கரகத்தை கொடுத்தாலோ அவங்களுக்கு ஒரு கரகமும் தெரிய போகிறது கிடையாது. அப்போ லைட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறோம். இதே வந்து ஜல்லிக்கட்டுக்கு பிரச்சனை பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது பண்ணல, எல்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணும்போது தான் வந்தது. இந்த பாரம்பரிய கலைகளை நம்ம வந்து புகுத்தணும் அப்படின்னா இது இந்த ஸ்டேஜ் நமக்கு தேவைப்படும். ஆக்சுவலி நம்ம ஹெல்மெட் போட்டு தான் போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் செல்ஃபி போர்டு செட்டப்லாம் இருந்தது. அதில் குழந்தைங்களும் பெரியவங்க வரைக்கும் நம்ம அந்த ஃபேஸ் இருக்கோ அதில் ஃபோட்டோ நம்ம எடுக்கிறது, நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாருக்கும் ஒரு மோகமாகவே ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கும் போது ஒரு குழந்தை ஃபோட்டோ எடுத்தால் மேபி பேரண்ட்ஸ் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதை நம்ம வந்து அங்கே கொடுத்துருந்தாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா கல்லாங்கா, இப்போது நீங்கள் பொண்ணுங்களை எடுத்துங்களேன், கல்லாங்கா விளையாடுறது, பல்லாங்குழி விளையாடலாம் பொண்ணுங்களுக்கு. அப்போ கல் போயிட்டு வரத்துக்குள்ளே அதை கேட்ச் பண்ணணும், நீ விட்டினா நீ அவுட்டு. அப்போ என்ன பண்ணுவோம், உன்னோட கவனம் அதில் சிதறாது சரிங்களா? அடுத்து இதே நீங்கள் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் கேட்டிங்கன்னா பசங்களுக்கும் இருக்குங்க, கிட்டி புள்ள விளையாடுறது, கோழி குண்டு அடிக்கிறது, நீ குறிப்பாத்து அடிச்சுனா தான் உனக்கு வந்து சக்ஸஸ் ஆகும், இல்லைனா நீ தோத்துருவேன். இப்போ உள்ள பசங்க தோத்தாங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ முக்கியமே நீ தோத்தாலும் ஜெயித்தாலும் உன்னால் அடுத்த ஸ்டேஜ் வர முடியும்.
ஸோ இது வந்து இதோட லைஃப் கிடையாது. தற்கொலை குறையறதுக்கு நம்மளால ஒரு ஏற்பாடு தான் பண்ணலாம். இப்போ ஹாப்பி சிட்டியில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்ல வரீங்க. இப்போ அதில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க ஆபாச உடை வந்து அப்படின்றாங்க, அதில் என்ன ஆபாச உடை இருந்தது அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். மேபி அவங்க கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம். நம்ம பார்க்குற கண்ணோட்டங்கள்னு ஒன்று இருக்குது, அது ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க சார். ஆக்சுவலி எனக்கு ஒரு சின்ன டவுட்டு தான் இதில். இப்போல்லாம் வந்து நம்ம லேபர் வார்டுக்குள்ளே ஹஸ்பண்டையும் அலோவ் பண்ணுறாங்க, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு டெலிவரி செய்ய டயத்தில் ஹஸ்பண்ட் அலோவ் பண்ணுறாங்க. சரி, கான்செப்ட் என்னன்னா அந்த பெண் வர்ற வழியை வந்து அந்த ஹஸ்பண்டுக்கு தெரியப்படுத்தணுங்கிற ஒரு இதில் சேஃபாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான். ஸோ அந்த இடத்துல அந்த பிறப்பு, அந்த குழந்தை பிறந்து வரும்போது அந்த இடத்துல யாரும் ஆபாசத்தை பார்க்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இது இருக்குது. ரெண்டாவது, ப்ரோக்ராமில் எல்லாத்தோட கேமராவும் இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல யாரும் ஆபாசமாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி நடக்கும் பட்சத்தில் அவங்க அப்படி இருந்திருக்க மாட்டாங்க, அவங்க அவங்களா இருந்திருக்க மாட்டாங்க. ஊத்தடிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ டூரிசம் அப்படின்னா நம்ம சுற்றுலாத்துறை தான். அப்போ சுற்றுலாத்துறைக்கு நம்ம சுற்றுலா தானே போவோம், அங்கே போய் நம்ம புக்ஸ் எடுத்துகிட்டு பாடம் படிச்சுட்டு இருக்க மாட்டோம். ஸோ இது வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட்டு, ஹாப்பியாக இருக்கிறதுக்காக தான். ஸோ எங்கள் சந்தோஷம் தான். ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் தான் அது. ஒரு இப்போ ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் கொடுக்குறோம், ட்ரெடிஷ்னல் டான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ண தான். வயசானவங்க கூட இல்லாமல், குழந்தை கூட இல்லாமல் என்ஜாய் பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் அந்த 3 hours வந்து யாருமே மொபைல் யூஸ் பண்ணலை, ஃபோன் பேசலை, மெசேஜ் பண்ணலை, சாட்டிங் பண்ணலை, வண்டி ஓட்டலை. பிஸியாக இருக்க ரோட்டை வந்து நம்ம வந்து பிளாக் பண்ணி, நமக்கு இவ்வளோ சப்போர்ட் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணும்போது நம்ம இன்னும் ஹாப்பியாக தானே இருக்க முடியும். எல்லாமே ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி இது வந்து கல்ச்சர் பாதிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. மேபி அவங்க வரலையாங்கிறது எனக்கு தெரியலை. டிஜே அப்படிங்கிறது நீங்கள் நல்ல கேள்வி தான் கேட்குறீங்க. ஒரு இப்போ ஒரு காது குத்து கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன், காது குத்து தெரியாது கல்யாணம் வச்சுக்கோங்களேன், மேலே தட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த தாலி கட்டினர் என்ன சார் பண்ணுவாங்க, கெட்டி மேளம்னு சொல்லுவாங்க. அந்த கெட்டி மேளம் சவுண்டு மாதிரி தான் சார் டிஜே. ஒரு விளையாட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, 2-3 அவேர்னஸ் ஸ்பீச் கொடுக்குறாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு லைட் எண்டிங்கில் ஒரு 1 hour வந்து டிஜே கொடுக்குறாங்க. அது வந்து ஜஸ்ட் ஒரு ஹாப்பியாக இருக்கிறதுக்காக மட்டும்தான். அது ஒரு ஸ்மைல். இப்போ நீங்கள் நல்லா சாப்பிட்ருப்பீங்க, அப்படா ஃபுல்லாக சாப்பிட்டோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது ரிலாக்ஸ் ஆவீங்க. அந்த ரிலாக்ஸ் தான் அந்த ஜஸ்ட் ஒரு 1 hour. அந்த 1 hour-க்கு அப்புறம் அந்த 1 week-ஓட வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக இருக்கும். ஃபினான்ஷியல்னு வச்சிங்களேன், நம்ம எக்ஸிபிஷன் போகிறோம், கண்டிப்பாக பணம் செலவாகும். ஒரு கோவிலுக்கே கூட்டிகிட்டு போனோம்னா கண்டிப்பாக பசங்க ஏதாவது கேட்பாங்க, ஒரு செலவாகும். ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக செலவு இல்லாமல் ஒரு இடம் தான் வந்து உங்களுக்கு ஹாப்பி ஸ்ட்ரீட். ஒரு 3 hours வந்து பசங்க என்ஜாய் பண்ணுறாங்க. ரெண்டாவது, நம்ம பேரண்ட்ஸ் வந்து அந்த காலங்காலத்தில் நம்ம கூட்டிகிட்டு தான் போய் யாரை கட்டாயம். அந்த 6-9 வந்து கூட்டிகிட்டு போகும்போது பேரண்ட்ஸும் அந்த குழந்தையும் ஒரு பாண்டிங் உருவாக்குறோம். அந்த பாண்டிங் உருவாக்கும் போது அவங்களே அவங்கள தெரியாமல் குழந்தைங்களோட விளையாடுறாங்க. ஸோ இதை விட வேறு என்ன சார் வேணும் ஹாப்பி ஸ்ட்ரீட்டில்? ஹாப்பி ஸ்ட்ரீட்டு கலாச்சாரத்தை கெடுக்கலன்னு சொல்ல வரீங்க அப்படிதானே? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கலாச்சாரத்தை கெடுக்கலை, கலாச்சாரத்தை நம்ம வந்து குறைக்காமல் இருக்கிறோம். ஓகேங்களா, கெடுக்கிறது கெடுக்கலை பட் ஆனால் குறைக்காமல் இருக்கிறோம். நம்ம வந்து கரகாட்டத்தை கொடுக்குறோம் அப்படிங்கும்போது இன்றைக்கி நல்லா அன்னைக்குள்ளே கரகாட்டோட ட்ரெஸ்ஸிங் வேறு, ஆனால் இன்றைக்குள்ளே கரகாட்டம் ட்ரெஸ்ஸிங் ஃபுல் பசங்க எல்லாமே ட்ரெஸ்ஸிங் போட்டிருக்காங்க. உள்ளே ஒரு லெகின் போட்டு அதுக்கு மேலே ஒரு ட்ரெஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து கல்ச்சர் வளருதே தவிர அழியலை. நான் சின்ன வயசுலலாம் எங்களை கோவில் திருவிழா கூட்டிகிட்டு போவாங்க சார். அங்கே ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடக்கும். ஆர்கெஸ்ட்ரா நடக்கும்போது நைட்டு பார்த்திங்கன்னா 9-10 ஆயிரும். ஆனால் கூட்டிகிட்டு போய் மண்ணில் உட்கார வச்சுட்டு அவங்களாம் பார்ப்பாங்க. நாங்கள்லாம் ஒரு பெட்ஷீட்டை ஒரு துண்டை எடுத்து போட்டு படுத்து தூங்கிடுவோம். பட் அதில் ஸ்டார்டிங்கில் மட்டும் பார்க்கும்போது என்னென்னா டான்ஸ் நடக்கும் சார். கரகாட்டம் நடக்கும் ப்ளஸ் டான்ஸ் நடக்கும், அதே கவர்மெண்ட்டு சப்போர்ட்டோடு நடக்கும். இது நான் எப்போ ஒரு 6-7 சொல்கிறேன், இன்றைக்கி எனக்கு 35 ஆகுது. அப்போ அப்போல்லாம் நடக்காத கலாச்சாரம் இப்போ நடக்குதா? இதை நான் சின்ன வயசுலேயும் பார்த்துருக்குறேன், இப்போ தான் அதுலேருந்து வெளியில் வந்திருக்கேன். போக நேரம் இல்லை, வாய்ப்பு கிடச்சா நான் இப்போவும் கூட நான் போய் பார்ப்பேன். பட் அந்த விஷயம் விட இதை கம்பேர் பண்ணும்போது நம்மக்கிட்ட ஆபாசமோ இல்லை கல்ச்சருக்கு கெடுறதோ கிடையாது சார். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் என்ஜாய்மெண்ட் பண்ணுற ஒரு ஹாப்பி ஸ்ட்ரீட் தான். ஸோ இதில் வந்து ஆபாசம் அப்படிங்கிறது வந்து கடுகளவு கூட வாய்ப்பு இல்லை. எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது அது ஒரு குடும்பமாக தான் பார்க்குறாங்க. ஹாப்பி ஸ்ட்ரீட்டில் டிஜே மட்டும் பண்ணாமல் ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம், பொல்யூஷன்ஸ் கண்ட்ரோல் ஆகட்டும், நம்ம ஹெல்மெட் அவேர்னஸ் ஆகட்டும், இல்லை இப்போ லாஸ்ட் டைம் வந்து வாக்கத்தான் நடந்தது, ஸோ அந்த மாதிரி நடைப்பயிற்சி அவேர்னஸ் ஆகட்டும், இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுக்க கொடுக்க கண்டிப்பாக மக்கள் வந்து நம்ம தொடருவாங்க. தொடரும் பட்சத்தில் இது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஹாப்பி ஸ்ட்ரீட்டாகவே ஹாப்பி மூமெண்ட்ஸாக அமையும்.